Hello friends, welcome to Bhavya Fashion. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அடுத்த ஒரு குட்டி மோட்டிஃப் டிசைன் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு சின்ன டிசைனை வச்சுட்டே ஒரு ஃபுல் பிளவுஸையும் நீங்கள் கிராண்டா டிசைன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு டிசைன் தான். எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் சின்னதாக அந்த டிசைனை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இது ரொம்ப பெருசாக ட்ரேஸ் பண்ணி வரைய வேண்டிய டிசைனே இல்லை, சின்னதாக வரைய வேண்டியது தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி லீஃப் டிசைன் தான். ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டுக்கோங்க, அதோட நாலு கார்னர்லேயும் வந்து சின்ன சின்னதாக இந்த இதழ் மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் சைட்ஸ்லலாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன இதழ் மாதிரி கொடுங்க, மேலே ஒன்று கொடுங்க. இது எல்லாருமே சாதாரணமாக கோலம் போடும்போது போடக்கூடிய ஒரு குட்டி டிசைன் தான். இதை வச்சு எப்படி ஒரு மோட்டிஃப் பண்ணுறோன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் பீடை வந்து சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ரவுண்ட் பீடை சுற்றி ஒன் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சுகர் பீட் தான். இந்த சுகர் பீட் வச்சு ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பிளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளாரோட எல்லா பெட்டல்ஸுமே வந்து இந்த சுகர் பீடை அரேஞ்ச் பண்ணுறோம். ரொம்ப குட்டி டிசைன் தான், அதனால் குட்டி குட்டியாக ஈஸியாக அழகாக ஃபில் பண்ணிட முடியும். நிறைய சுகர் பீடை வந்து அப்படியே கோத்துட்டே வராதிங்க. அது நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸாக ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சுகர் பீடையாவது வச்சு தைச்சிட்டே வாங்க. இதே மாதிரி இந்த ஃப்ளார் ஃபுல்லாகவே சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த ஷார்ப்பாக வர எட்ஜிலையும் ஒரு சுகர் பீட் எக்ஸ்ட்ரா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் அழகாக வரும். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெட்டல்ஸ் உள்ளெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பெட்டல்லையும் ஒன்று ஒன்று வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்ட் பீடை வந்து இந்த ஆப்போசிட் சைட்ஸ்லலாம் வைக்கிறேன். அந்த கேப் உள்ளே வந்து ஒரு 1 or 2 or 3 அவ்வளோ ரவுண்ட் பீட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகும். அவ்வளோ வச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் செயின் வந்து அந்த ஃப்ளாரோட மிடிலில் வைக்கிறேன். சும்மா அப்படியே வச்சுட்டு அது மேலேயே வந்து ஸ்டிச் போட்டுடுறேன். இப்போ மீதி இருக்க பேலன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜர்தோசியை வந்து ரொம்ப ஃபைனாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜர்தோசியை வச்சு மீதி இருக்க பெட்டல்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஆல்டர்னேட்டாக நம்ம விருப்பப்படி இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த குட்டி ரொம்ப குட்டியாக கட் பண்ண இந்த ஜர்தோசி வந்து ஒரு 3 or 4 வச்சாலே இந்த பெட்டல்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் அடிஷ்னலாக ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுகர் பீட் வச்சுட்டு
ஒரு ரவுண்ட் பீட் வச்சோம்னா அதோடய லுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கிராண்ட் பிளவுஸ் ஃபுல்லாக இந்த ஒரு சிம்பிள் மோட்டிவ் டிசைனை போட்டு ரொம்ப அழகாக நம்ம இதை வந்து டிசைன் பண்ணலாம். இது எல்லாருமாலையும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிசைன் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாகவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவ்யா ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ.